والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد. بسم الله الرحمن الرحيم. والسابقون الأولون من المهاجرين والأنصار. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் சத்திய சஹாபிகளுடைய சரித்திரங்களை தொடராக நாம் பார்த்து வந்தோம். இப்பொழுது நாம் தரணி போற்றும் தாபியன்களை பற்றி சரித்திர தொடராக நாம் இன்ஷா அல்லாஹ் பேச இருக்கின்றோம். சஹாபிகளை பார்த்தவர்கள் அவர்களுக்கு தாபியீன்கள் என்று சொல்லப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காலத்தில் சிறந்தது என்னுடைய காலம், அதற்கடுத்தவர்களுடைய காலம், அதுக்கடுத்தவர்களுடைய காலம். சுமல்லதீன யலூனஹும் சுமல்லதீன யலூனஹும் என்று தாபியீன்கள் தபை தாபியீன்கள் காலம் வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த காலம் என்று நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். சஹாபிகளிலே இன்னும் பேசப்படக்கூடியவர்களை நாம் நினைவு கூற வாய்ப்பு இருக்கும் பொழுது நாம் இன்னும் பேசலாம். தாபியன்களிலே சிறந்த தாபியின் சையீது தாபியின் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் ஹசன் பசரி ரலியல்லாஹு தஆலா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திற்கு பின்பு உள்ளவர்கள் தான் தாபியன்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் போதே ஒரு தாபி இருந்தார்கள், அவர்கள் ஓய்சுல் கர்ணி ரலியல்லாஹு. ரசூலுடைய காலத்தில் இருந்து கொண்டே ரசூலுல்லாஹியை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் இருந்தார்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்களை பற்றி நாம் பின்பு பேசலாம். இவர்களுக்கு செய்து தாபியின் என்று ஏன் பெயர் வந்தது என்றால், அந்த அளவுக்கு ஆன்மீக அறிவும் குர்ஆன் ஹதீஸினுடைய ஞானமும் ஒரு ஆன்மீக தேடலினுடைய தலைவர், எல்லா தரீக்கத்தினுடைய தொடர்களும் இவர்களில் போய் முடியும். இதுக்கு அடுத்துதான் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போய் முடியும். அந்த அளவிற்கு இவர்கள் ஆன்மீக செம்மலாக வாழ்ந்ததின் காரணமாக இவர்களுக்கு சையீது தாபியீன் என்று பெயர் வந்தது. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் தான் பிறக்கின்றார்கள். இவர்களுடைய தகப்பனார் யாசர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜெய்து பின் சாபித் ரலி அல்லாஹு குர்ஆனை ஒன்று சேர்த்தார்கள் அல்லவா, அவர்களுக்கு சேவகராக இருந்தார்கள் இவருடைய தகப்பனார். அப்படி அங்கே இருந்து மதீனாவிலேயே திருமணம் முடித்து அங்கேயே ஹசன் பசரி ரலி அல்லாஹு தஆலாவுக்கு பிறக்கின்றார்கள். இவருடைய தாயார் பெயர் ஹைரா. இவர்கள் உம்மஹாத்துல் மூமினீனான உம்மு சல்மான் ரலி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சேவையாக இருந்தார்கள். இப்ப இவர்கள் தாயார் உம்மஹாத்துல் மூமினீன் வீட்டில் பணிப்பெண்ணாக இருந்ததின் காரணமாக ஹசன் பசரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிமாருடைய பரிசுத்த மனைமாருடைய வீட்டை சுற்றியே அவருடைய சிறு பிராயம் அமைகின்றது. சமயத்தில் அவர்கள் பணியாக இருக்கும்பொழுது குழந்தை அழும். அரபிகளுடைய பழக்கம், குழந்தை அழுது விட்டால் உடனே அவர்கள் என்ன செய்வார்கள், பால் அருந்துவதற்கு கொடுப்பார்கள். பால் அருந்துவதற்கு அவர்களிடத்திலே அமுதூட்ட முடியாத தாயாக இருந்தாலும் கூட அமுதூட்டுவது போல் பாசாங்கு செய்வார்கள். அப்படி உம்மு சல்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஹசன் பசரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சிறு குழந்தையாக இருந்தபோது அழுதபோது அவர்கள் தன்னுடைய மடியிலே அமர்த்தி அவர்களுக்கு பால் ஊட்டுவது போல பாசாங்கு செய்தார்கள். அதனால்தான் அவர்களுக்கு ஆன்மீகத்தின் அறிவு கொப்பளித்தது என்று கூட வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள். இப்படி மஸ்ஜித் நபவியில நீங்க எங்க இருந்தாலும் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு பரிசுத்த மனைவிமார்கள் இருந்த இடம் தான், நபி இருந்த இடமா தான் இருக்கும். எல்லா நபி பரிசுத்த மனைவிமார்களுக்கும் ஒன்று போல ஒரே மாதிரியான வீடு, அவ்வளவு நீதம் செலுத்தியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி அவர்கள் உமர் அலி அல்லாஹு தஆலா காலத்தில் பிறந்து உஸ்மான் அலி அல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் வாலிபை வயதை அடைந்து விடுகின்றார்கள். உஸ்மான் அலி அல்லாஹு தஆலா
அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கும் பொழுது அவருடைய பிரசங்கங்கள் குத்துபாக்களை இவர்கள் செய்யும் எடுத்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 69 சஹாபிகளிடம் இவர்கள் ஹதீஸ் கலையை கற்றிருக்கின்றார்கள். குர்ஆன், ஹதீஸ், ஃபிக்ஹு, இலக்கணம், இலக்கியம் என்று கரை கடந்த ஞானத்தை 69 சஹாபிகளிடம் நேரடியாக இவர்கள் கல்வி பயின்றிருக்கின்றனர். அந்த அளவுக்கு இவர்களுடைய அபாரமான ஆற்றல், மக்கள் எல்லாம் இவரிடத்தை தேடி வருவார்கள். இவர்களிடம் இவர்கள் பயான் சொல்ல ஆரம்பித்து விட்டால் இவர்களும் அழுவார்கள், மக்களும் அழுவார்கள். சில சமயங்களில் அந்த அவர்களுடைய பயானை கேட்டு சமயங்களில் அழுது இயக்கத்தில் மரணித்தவர்கள் கூட உண்டு என்று வரலாற்றை பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு இறை பயத்தை ஊட்டி இவர்கள் பேசக்கூடிய இவருடைய மஜ்லிஸ்னா அழுகை இல்லாமல் இருக்காது. அந்த அளவிற்கு இவர்கள் நரகம் இவர் தனக்கென்றே படைக்கப்பட்டது போன்ற ஒரு பயம், எப்பொழுதும் கவலையோடு தான் இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய பயத்தோடே இவர்கள் வாழ்ந்து அந்த அளவுக்கு எதை சொன்னாலும் மக்கள் இடத்துல சொன்னாலும் உடனே கேட்பாங்க. சதக்கா கொடுக்கன்னா சதக்கா கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு இவருடைய பேச்சில் ஆற்றல். காரணம், இவர்கள் தான் செய்ததைத்தான் சொல்வார்கள். அப்பொழுது ஒரு ரமலான் ஒரு அடிமை வந்து, அடிமையை உரிமை விடுவதை பத்தி நீங்கள் கொஞ்சம் பேசுங்க. இப்ப அடிமை உரிமை விட்டால் நிறைய நன்மை மார்க்கத்தில் என்று சொல்லிவிட்டார்கள். அப்ப அந்த ரமலான் இல்லை, இவர்கள் பயான் செய்கின்றார்கள், சதக்காவை பத்தி பேசுறாங்க, ஜகாத்த பத்தி பேசுறாங்க, நோன்பு, தஹஜ்ஜது, ஆனா அடிமையை பத்தி பேசவே இல்லை. அந்த அடிமைக்கு வருத்தம், ஏன்னா அவர் தான் உரிமையாக வேண்டும் என்ற ஒரு தாகத்திலே அவர் இருக்கிறார். அடுத்த ரமலானிலே முதன் முதலாக இவர்கள் அடிமையை உரிமை விடுவதை பற்றி பேசினார்கள். அந்த அன்றே அந்த அடிமையை அந்த எஜமான் உரிமை விட்டுட்டார். அந்த அளவுக்கு அந்த பேச்சில் அவ்வளவு பவர் இருந்துச்சு. உரிமை பெற்ற சந்தோஷத்தில் அவர் ஹசன் பசரியல்லாஹு தஆலாவை கேட்டு, நான் போன வருஷம்ல சொன்னேன், ஒரு வருஷம் நான் உரிமையா இருந்திருக்கிறேன், நீங்க அடுத்த ஆண்டுல நீங்க உரிமையை பத்தி பேசிருக்கீங்கன்னு சொன்னோன்னா, அப்ப ஹசன் பசரியல்லாஹு தஆலா, நான் ஏழையானவன், நான் ஒரு அடிமையை விலைக்கு வாங்கி அதை உரிமையிடுவதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் பணம் சேர்த்து இந்த ரமலான் வரைக்கும் ஆயிடுச்சு. நேற்று தான் ஒரு அடிமையை, தங்கட்ட இருக்கக்கூடிய அடிமையை மட்டும் உரிமையிடுவது அல்ல, வேற அடிமையை கூட விலைக்கு வாங்கி உரிமையிடுவது. மார்க்கத்தினுடைய குற்ற பரிகாரங்கள் எல்லாம் பார்த்தோம்னா அடிமை உரிமை விடுவதாக இருக்கும். இப்ப நம்மள்ட்ட இல்லாட்டாலும் வேற அடிமையை வாங்கணும், உரிமை விட்டுறது. அப்படி நான் நேற்றுதான் என்னால முடிந்தது, எனவே நான் அதை செய்துவிட்டு நான் அதை சொன்னேன் என்று ஹசன் பசரியல்லாஹு, அந்த அளவிற்கு எதை சொல்ல வேண்டுமோ அதை முதல் தான் செய்வார்கள். அந்த அளவுக்கு அபாரமான ஒடுக்க தோடு அவர்கள் உரையாற்றுவதனால் அவருடைய பயான் அந்த அளவுக்கு பவராக இருந்தது. இவருடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் இப்னு சீரின், இன்ஷால்லா அவர்களும் தாம்பியன்களில் உள்ளவர்கள் தான். இன்ஷால்லா அவர்களை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். இரண்டு பேரும் சிறந்த மேதைகள் தான். இரண்டு பேருக்கு மத்தியில கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஆனால் நண்பர்களாக இருந்தவர்கள், உள்ளுக்குள்ள ஒருவரை பத்தி ஒருவர் மதிப்பு இருந்தாலும் மார்க்கத்தினுடைய சில புற அமல்களில் உள்ள கருத்து வேறுபாடுகள் இப்பொழுது இருக்கிறது அல்லவா, அந்த மாதிரி. ஆனால் விரோதிகள் அல்ல, கருத்து வேறுபாடு இருந்துச்சு அந்த அளவுக்கு தான். இப்னு சீரின் அவங்களுடைய குடும்பத்தினுடைய அந்த கோத்திரத்தாருடைய குலத்தொழில் வந்து செருப்பு தைக்கக்கூடிய ஒரு தொழிலாக இருந்தது. அப்ப சில கருத்து வேறுபாடுகளை பத்தி பேசிக்கொண்டு வரும் பொழுது ஹசன் பசர் என்ன செய்தாங்கன்னா, லேசா அதை சொல்லிட்டாங்க, செருப்பு தைக்கிற குடும்பத்தில இருந்து வந்தவர் தானே, அவர் பேச விடப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இந்த செய்தியும் இப்னு சீரின் அவர்களுக்கு கிடைத்து விட்டது. இப்னு சீரின் அவர்களும் பெரிய மேதை. இப்பொழுது ஹசன் பசர் அலி அல்லாஹு ஒரு கனவு காண்கின்றார்கள்.
கனவுலக்கு விளக்கம் சொல்வதற்கு பிதாமகனாக திறந்தவர் இப்னு சீரின் தான். கனவுக்கு விளக்கம் சொல்றது அந்த அளவுக்கு பெரிய மேதை. ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தஸவுஃப் குர்ஆனுள்ளே வெளிரங்கமான அர்த்தங்களை தாண்டியும் அதில் ஒளிந்திருக்கக்கூடிய ஆன்மீக கருத்துக்களை எடுத்து பேசக்கூடிய அளவிற்கு அபார ஆற்றல் உள்ளவர்கள் ஹசன் பஸ்ரி. அது ஒரு லைன். ஆனால் இப்னு சீரின் அவர்கள் கனவுக்கு விளக்கம் சொல்வதற்கு அவர்கள் அல்லாஹ்வால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் அது. இப்னு சீரின் ஹசன் பஸ்ரி அவர்கள் கனவு காண்கின்றார்கள். தான் ஒரு குப்பை மேட்டில் ஆடையின்றி கையில் ஒரு குச்சியை வைத்துக் கொண்டிருப்பதாக கனவு காண்கின்றார்கள். இந்த கனவு அவர்களுக்கு கவலை அளிக்கின்றது. இவங்க பெரிய மேதை, ஆனா அந்த கனவுக்கு விளக்கம் தெரியல. அப்பொழுது தன்னுடைய மாணவர் ஒருவரிடத்துல, இந்த மாதிரி நான் கனவு கண்டேன், இந்த கனவை நான் கண்டேன்னு சொல்லாம நீ கண்டதாக போய் இப்னு சீரின் போய் விளக்கம் கேட்டுட்டு வா என்று தன்னுடைய மாணவரிடம் சொல்ற. தான் நிர்வாணமாக இருக்கிறேன், ஒரு குப்பை மேட்டில் இருக்கிறேன், கையில் ஒரு குச்சியை வச்சிருக்கிறேன்னு சொல்லி இப்னு சீரின் அவர்களிடம் போய் நீ கண்டதாக அதுக்கு விளக்கம் பெற்று வா என்று அனுப்புகிறார்கள். அந்த மாணவர் இப்னு சீரின் போய் சொல்றான், நான் ஆடை இல்லாமல் ஒரு குப்பை மேட்டில் கையில் குச்சியை வைத்துக் கொண்டிருக்கின்றேன். இப்னு சீரின் சொன்னாங்க, இந்த கனவு உங்கள்கிட்ட சொல்லி விட்டார்கள்ல, அவள்கிட்ட போய் சொல்லு, செருப்பு தைக்கக்கூடிய குடும்பத்தார்கள்ட்ட எல்லாம் கனவுக்கு விளக்கம் கேட்ட வேண்டாம் அப்படின்ட்டு அந்த பழைய கோபத்தை வச்சுக்கிட்டே சொல்றாங்க. ஆனா அந்த கனவு அவர் காணவில்லை என்பதை இப்னு சீரின் கண்டுபிடிச்சிடறான். இவர் வந்து சொன்னவுடன் ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய சகாக்களோடு இப்னு சீரினை நேரடியாக பார்க்க செல்கின்றார். இவர் வந்ததும் இப்னு சீரின் ரலியல்லாஹு அவர்கள் எழுந்து நின்று ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அவர்களை வரவேற்று ஆற தழுவி முசாஃபா செய்தி அமரச் செய்கின்றார்கள். அதற்கு பின்பு இந்த கனவுக்கு விளக்கத்தை ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கின்றார்கள். அந்த காலத்தில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த மாதிரி தான் கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளக்கூடிய மரபு இருந்தது. உபரியான விஷயங்களில் தான் கருத்து வேறுபாடு, ஃபர்லான விஷயங்கள் ஒவ்வொரு மூன்று ரக்காத்தா நாலு ரக்காத்தா என்று என்றைக்கும் கருத்து வேறுபாடு வராது. அதில் இருக்கக்கூடிய உபரியான விஷயங்கள், இதற்காக வேண்டி நீங்கள் மனதுகளை பகைத்துக் கொண்டு மனித மனங்களை விட்டும் வெறுத்து ஒதுக்குவது என்பது இஸ்லாத்தில் நடைமுறையில் இல்லாதது. ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அவர்களை வரவேற்று அவர்கள் அந்த கனவுக்கு விளக்கம் கேட்கிறாங்க. ஹசன் இப்னு சீரின் விளக்கம் சொல்கின்றார்கள், குப்பை மேடு என்பது உலகம். இந்த உலகம் உங்களிடத்தில் ஒட்டாமல் நீங்கள் வாழ்கின்றீர்கள். உலகத்தில் எவ்வளவோ பகட்டுக்கள் இருந்தாலும் அந்த உலகம் வந்து உங்கள்கிட்ட ஒட்டல, அதனால்தான் நீங்கள் ஆடை இல்லாமல் இருக்கின்றீர்கள். கையில் நீங்கள் குச்சியை வைத்திருப்பது வேறு ஒரு தரீக்கத்தினுடைய வழியை காண்பிப்பதற்காக, அகமிய விளக்கங்களை காண்பிப்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு என்று சொன்னார். அப்போ ஹசன் பஸ்ரி கேட்டாங்க, நான் தான் இந்த கனவை கண்டேன், எப்படி கண்டுபிடிச்சிங்க என்று சொன்ன பொழுது, இந்த காலத்தில் இப்ப இருக்கக்கூடிய இந்த மாஹவுலில உலகம் தன்னிடத்துல ஒரு நூலிலே கூட ஒட்டாமல் வாழக்கூடிய ஒரு உயர்ந்த மனிதர் நீங்க தான், எனவே இந்த கனவு நீங்க தான் கண்டிருப்பீங்கன்னு நாங்க கண்டுபிடிச்சேன். அப்போ கருத்து வேறுபாட்டால் மாறுபட்டிருந்தாலும் கூட உயர்ந்த மனிதர் அவர்தான் என்பதை அவர்கள் உள்ளுக்குள்ள வச்சிருந்தோம். அந்த அளவுக்கு அப்படி உள்ள கருத்து வேறுபாடு இருந்தது. எதையும் துணிந்து சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப்புடைய காலம், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் பெரும் கொடுங்கோலன், மார்க்க ஞானம்லாம் நிறைந்தவன் தான். அதை பற்றி நாம் தனியாக பேசலாம். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் அவரை பற்றி ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா என்ன செய்யறாங்க, கண்டனமான வார்த்தைகளை பதிவு செய்து விடுறார்கள். மாணவர்கள்லாம் என்ன செய்யறாங்க, போதும் போதும், ஒற்றர்கள் இருந்து செய்தியை கொண்டு போயிருவாங்க, எனவே அதிகமா பேசாதீங்கன்னு சொல்றாங்க. ஆனாலும் அவர்கள் பேசிவிடுகின்றார்கள். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப்க்கு செய்தி பெயர், அவர்கள் திருப்பி வரும்போது ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா இல்லை, ஹஜ்ஜாஜ் இப்னு தேடி வருகிறார். வந்து இந்த மாணவர்கள்ட்ட சொல்றார், பஸ்ராவில் இருந்து வந்து இவங்க பஸ்ராவில தான் செட்டில் ஆகுனாங்க, அதனால்தான் ஹசன் பஸ்ரி அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு பேர் வந்தது. பஸ்ராவில் இருக்கக்கூடிய அடிமை, அவருடைய இரத்தத்தை உங்களுக்கு நான் தருகிறேன், அதை நீங்க குடிங்கன்னு சொல்லி எச்சரிச்சுட்டு போயிட்டு
தன்னுடைய காவலர்களை அனுப்பி ஹசன் பசரி அலி எழுத்தாளரை கைது செய்யறதுக்கு ஆள் அனுப்பிட்டான். மக்கள் எல்லாம், ஊர் மக்கள் எல்லாம் கவலைப்படுறாங்க, இவ்வளவு பெரிய ஒரு மேதைய ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ன செய்ய போறான், என்ன அங்க போனா என்ன, அவன் கொலைதான், எத்தனையோ சஹாபிகளை கொலை செய்திருக்கிறான். எனவே தலையை வெட்டக்கூடியவனுக்கு தினமும் வேலை இருக்கும், அவன் ரெடியாக இருக்கிறான். தலையை வெட்டக்கூடியவன் வந்து தயார் நிலையில் இருக்கின்றான். ஊர் மக்களே கொதிச்சு போய் இருக்கிறாங்க, என்ன நடக்க போதோ, எதிர்த்து ஒன்னும் சொல்ல முடியாது. சர்வாதிகாரம் ஆட்சி செய்தவன் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு கைது செய்து அவைக்கு அழைத்து செல்லப்படுகின்றது. நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட வார்மையுமாக ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அவர்கள் உள்ளே செல்கின்றார்கள். அவர்கள் உதடுகள் ஏதோ ஒன்றை உச்சரிக்கின்றன. மக்கள் எல்லாம் கவலையில் ஆழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உள்ளே நுழைந்த ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு பார்த்ததும் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் எழுந்து விடுகின்றார். எழுந்து நின்று ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அவர்களை ஆற தழுவி முசாஃபஹா செய்து, ஒரு அரசர் வரக்கூடியவர்களுக்கு செய்யக்கூடிய மரியாதையில் பல தர்ஜாக்கள் இருக்கு. முசாஃபா செய்யறதோட நிற்கிறது ஒண்ணு, ஆலிங்கனம் செய்யறது ஒண்ணு. உச்சபட்சமான மரியாதை என்னவென்றால் உயர்தரமான அத்தரை எடுத்து வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகளுடைய தாடியில தடவுறது, அதுதான் உச்சபட்சமான மரியாதை. அப்போ உள்ள நிலை அந்த மரியாதையை ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ன செய்யலாம், உயர்தரமான அத்தரை எடுத்து ஹசன் பஸ்ரி அலிகளுடைய தாடியில தடவி அவர்களை அமர வைத்து மார்க்க சட்டங்களை கேட்க ஆரம்பிச்சிட்டான். இவன் என்ன நினைச்சது, மக்கள் எல்லாம் இருந்தாங்களோ அதுக்கு நேர் மாற்றமாக நடக்குது. அப்போ அவருடைய உதவியாளர்கள் சொன்னாங்க, நீங்க போகும்போது என்னமோ ஓதிக்கிட்டு போனீங்களே, என்ன ஓதிக்கிட்டு போனீங்க அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. அப்போ ஹசன் பஸ்ரி எல்லாத்தரும் சொன்னாங்க, யா வலிய நழமதி இந்த மலாரி வ குருபதி இஜால் நக்மதஹு பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நெருப்பை குளிர்வித்தது போல இந்த அநியாயக்காரனுடைய மனசனை மாற்றிவிடு, என்னுடைய லாபத்திற்கு இந்த சந்தோஷத்திற்கும் கஷ்டத்திற்கும் பொறுப்பேற்றுக் கொள்பவனே என்று அதுக்கு அர்த்தம். அதை ஓதிட்டு போனாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு நெருப்பை எப்படி குளிர்வித்தாயே அது மாதிரி அவனுடைய கோபத்தை குளிர்வித்து விடு என்று இவர்கள் பிரார்த்தித்து போனார்கள். அவர் நேர் மாற்றமாக நடந்தது. அந்த அளவிற்கு இவருடைய பிரார்த்தனை ஒப்புக்கொள்ளப்படக்கூடியதாக இருந்தது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அந்த அளவுக்கு இவங்க ஆன்மீகத்தை வீட்டில் வச்சு இவங்க பயன் செய்வாங்க. மஸ்ஜித் நபியில குர்ஆன் ஹதீஸ் பொதுமக்களுக்கு பொதுவான தலைப்புகள் உள்ள தலைப்பிலே இவர்கள் பேசுவார்கள். இப்படி இவர்களுடைய காலம் அந்திமத்தை நெருங்கும் பொழுது இவர்கள் மரண தர்வாயில் இருக்கின்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வாங்க, அவங்க எத்தனையோ ஹதீஸை அறிவித்த மாபெரும் சஹாபி அவங்க. அவங்க சொல்வாங்க, ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவையும் இப்னு சீரையும் பார்த்து நான் ரோசப்படுகின்றேன். அந்த அளவுக்கு மார்க்க அறிவை பெற்றவர்களாக இவர்கள் இருந்திருக்கின்றார்கள். இதை பார்க்கின்றோம். இவர்கள் மரணத்தின் விளிம்பிற்கு சென்று மயக்க நிலையை அடைகின்றார்கள். அந்த மயக்கம் தெளியணுங்கிறதுக்காண்டி தண்ணியை தொழிச்சு சுற்றத்தார்கள் எழுப்பும்பொழுது அவங்க சொன்னாங்க, நான் சொர்க்கத்தை கண்டு கொண்டிருக்கும் போது அந்த அதிலிருந்து என்ன முழிப்பிச்சிட்டீங்களே அப்படின்னு சொன்னான். அதீசில வருது, நல்லடியார்கள் இந்த உலகத்தில் இருக்கும் போதே சொர்க்கத்தை பார்க்காமல் அவர்கள் மரணிக்க மாட்டார்கள் என்று ஹதீஸ் இருக்கு. இப்ப இவங்க அந்த மயக்க நிலையில் இருக்கும் போதே சொர்க்கம் இவர்களுக்கு காட்டப்பட்டிருக்கின்றது. அந்த சொர்க்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்கா, நீங்க என்ன தண்ணியை தொழிச்சு முழிக்க வச்சிட்டீங்களே என்று ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லியிருக்கதை பார்க்கின்றோம். இப்படி இவர்களுடைய வரலாற்றிலே ஏராளமான விஷயங்களை இவர்கள் பேசியிருந்தாலும் எந்த நூலும் பதிவுல இல்லை. ஆனா கசாலி இமாம் அவர்கள் தன்னுடைய இஹ்யாவுலும் நிறைய மேற்கோள்கள் ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை பற்றி தான் நிறைய மேற்கோள்கள் இருக்கும். இவருடைய மேற்கோள்களை எடுத்து எழுதக்கூடிய இமாம்கள் நிறைய. தனியாக ஹசன் பஸ்ரி எழுதிய நூல் என்று பார்த்தால், ஒருவரு மக்காவை விட்டு நான் வெளியே வேற ஊருக்கு போறேன், போகலாமான்னு ஒரு ஆலோசனை கேட்டு கடிதம் எழுதுகின்றார். அவர்களுக்கு ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்காவின் சிறப்பை பற்றி ஒரு கிதாபை எழுதி பதிலாக அனுப்புறாங்க. மக்காவினுடைய எவ்வளவு சிறப்பு, நீ ஏன் இங்க இதை விட்டு போற, ஃபல்லாயிலே மக்கா என்று அந்த கிதாபு மட்டும் இருக்கு. இப்போ அவர்கள் நண்பருக்கு எழுதிய கடிதம்
கிதாபாக மக்காவினுடைய சிறப்பை பற்றி அவர்கள் எழுதிய கிதாபு பதிவாக இருக்கு. ஆனா அவர்கள் சொன்ன உபதேசங்கள் அதெல்லாம் வேற வேற கிதாபில் இருக்கு. உமர் பின் அப்துல் அஜீஸ் அவருடைய காலம் வரைக்கும் இருந்திருக்காங்க. உமர் பின் அஜீஸ் அவர்கள் இவர்களை தேடி வந்து எனக்கு நசீகத் செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகம் சந்தோஷமாக வாழக்கூடிய மகிழ்ச்சி கொண்டாடக்கூடிய இடம் அல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அங்க வந்தது தண்டனைக்கு தான், அதை விளங்கிக்க. இங்க வந்து சந்தோஷமா வாழறதுக்கு உல்லாச பிரயாணத்துக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரல, தண்டனைக்காக சொர்க்கத்திலிருந்து பூலோகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். எனவே இது தண்டனைக்காக வந்த இடம். இதை வந்து நம்ம என்ன சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய மூமின் எப்படி வாழ முடியுமோ அந்த மாதிரிதான் வாழணும் என்று உபதேசித்தார்கள். தன்னுடைய 96 வயதில் அவர்கள் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த நல்ல அடியார்களை போன்று நாமும் வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.